அனைவருக்கும் வணக்கம். என் தகப்பனாரும் என்னுடைய சகோதரனும் விசாரணை சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு கொண்டு போகப்பட்டாங்க. என் தகப்பனார் விசாரணைன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்காம அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சோன்னே, தம்பி எதுக்கு அடிக்கிறீங்க, விசாரணை தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவனையும் சேர்த்து அடிச்சு இரவு முழுவதும் அடித்திருக்கிறாங்க. எவ்வளவு கெஞ்சியும் கூட அவங்க எங்களை விடவே இல்லை, தம்பியை விடவே இல்லை. கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ரத்தம் வந்து அவங்களுடைய மரணிக்கும் வர, அதாவது திங்கட்கிழமை இறந்தான் தம்பி, அப்பா வந்து செவ்வாய்க்கிழமை காலையில இறந்துருக்காங்க. அது வரை அவங்களுக்கு பிளீடிங் ஸ்டாப்பே ஆகல. பிளீடிங் அதிகமானதுனால அதிகமான கொடூரமாக தாக்கப்பட்டு போலீஸ்காரர்களாக தாக்கப்பட்டு அவங்க வந்து மரணிச்சிருக்காங்க. எல்லா போலீஸ்காரும் அந்த சாத்தாங்குள போலீஸார் வந்து அவங்களை என்ன பண்ணா, ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டாங்க. எங்களுடைய கோரிக்கை வந்து என்னன்னா, அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் நாங்க கேட்டுக்கிட்டோம். அதுபடி நீதித்துறை வந்து எங்க எல்லாருடைய கோரிக்கையும் கரெக்டா எல்லாமே நியாயமா விசாரிச்சாங்க. நீதித்துறை உயர் நீதிமன்றமும் வந்து தானா இந்த கேஸ அவங்களே எடுத்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்தது போல அதற்கான நியாயத்தையும் எங்களுக்கு அவங்க, நாங்க முழுமையாவே நீதித்துறையை தான் நம்பி இருந்தோம், அவங்க அதற்கான நியாயத்தையும் எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. இன்னுமே ஃபுல்லுமே விசாரிக்கணும், எல்லாருமே யார் யார் இதற்கு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் அதற்கான தக்க தண்டனை கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதை நாங்க நீதித்துறையை செய்யும், அரசாங்கமும் செய்யும் சொல்லி நாங்க நம்புறோம். முக்கியமான இது என்னன்னா, நாங்க பாதிக்கப்பட்டோம். நம்ம இப்போ இறந்து போன என் தம்பி தகப்பனாரோ என் தம்பியோ இனி வரப்போறது இல்லை. ஆனா எங்களுக்கு நடந்த அநீதி போல இன்னொரு ஒரு குடும்பத்திற்கு ஒரு போலீஸ்காரர் லாக்அப் டெத் நடக்கவே கூடாது. என் தம்பி அப்போ ஒரு குற்றமும் செய்யல. கடையை வந்து முன்னாடி நாள் ஹாஃப் அன் அவர் 8:00 க்ளோஸ் பண்ண வேண்டியது 8:30 வரை இருந்திருக்கு. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அழித்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அப்ப இதே போல ஒரு லாக்அப் டெத் எந்த ஒரு இடத்துலயுமே நடக்க கூடாது. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்கான ஆணையை வந்து அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், அதை நீதித்துறையும் அரசாங்கமும் செய்யணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கொள்றோம். அதே போல இந்த கேஸ் கூட எங்களுக்கு சீக்கிரமா இப்ப காலம் கடந்து நம்மளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் போது அது வந்து எவ்வளவுக்குள்ள நியாயமா இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. சோ சீக்கிரமா விசாரிக்கணும், துரிதமா விசாரிச்சு அதற்கான தண்டனையை வந்து அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னாதான் இன்னொரு ஒரு இதே போல ஒரு காரியங்கள் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு விசாரணை கூட்டு கொண்டு போய் கொலை பண்றது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய மாட்டாங்கன்னு நாங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கு அதனாலதான் நாங்க நீதித்துறையும் நீதித்துறை அரசாங்கத்துக்கும் நாங்க கேட்கிறோம், மிக விரைவில் எங்களுக்கு இதற்கான நியாயத்தை கேஸ வந்து வேகமா துரிதமா நடத்துங்கன்னு சொன்னோம். அது போல வீட்லயும் வந்து சிபிசிஐடி அவங்களுமே எங்களுக்கு ஆனா எல்லா விசாரணையும் செஞ்சு இன்னைக்கு நேத்து நைட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காலையில முந்தானத்து சரி அதுக்கு ஒரு காரியங்கள் இன்னுமே அதிகம் இருக்கு. யார் யாரும் சம்மந்த டாக்டர்ஸ், டாக்டர் கூட போலீஸ்காரங்க அடிச்சிருக்காங்க, அடுத்த நாள் டாக்டர் கிட்டதான் போயிருக்காங்க செக்அப் பண்ண. ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 to 3 hours இருந்திருக்காங்க. அந்த டாக்டர் என்ன செக் பண்ணாங்கன்னே தெரியல. அப்போ அவங்களுடைய பணியை அவங்க கரெக்டா செஞ்சிருந்தா ஒருவேளை அந்த உயிர் அந்நேரம் காக்கப்பட்டிருக்கலாம். பிளீடிங் அதிகமா இருந்திருக்கு. அப்போ இல்ல இவங்களை நாங்க இங்க அட்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க அதை செய்யல. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போயிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் கூட ஓகே ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அவங்களும் ஒழுங்காவே பார்க்கல. திருப்பி சாத்தாங்குளத்து 110 kilometers 110 kilometers டிராவல் பண்ணி கோயில்பட்டி சப்ஜெயிலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க சப்ஜெயிலையும் அவங்க இவ்வளோ கண்டிஷன்ல அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவனிக்காம விட்டதுனால மரணம். முதல்ல இந்த ஒவ்வொருத்தராக கவனிச்சிருந்தாங்க, இல்லை இவ்வளவு பிளீடிங் இருக்கப்போ நான் எடுத்துக்க மாட்டேன் சொல்லி இல்லை அட்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தா இந்நேரம் அவங்க இரண்டு பேரும் எங்களோட உயிரோடு இருந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமே இனி வர காலங்கள்ல நடக்கவே கூடாது. எந்த ஒரு குடும்பத்திற்கோ எந்த ஒரு பாமர மக்களுக்கோ நடக்கக்கூடாது. அதுதான் முதல் எங்களுடைய கோரிக்கை. அது போல எங்களுக்கு வந்து எங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதி எல்லாருமே தமிழ் சமுதாய மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள்னே சொல்ல முடியாது. எல்லா அனைத்து கட்சிகள் மாத சங்கங்கள் அப்புறம் வியாபார சங்கங்கள் எல்லாம் கடையெல்லாம் அடைச்சி எங்களுக்காக குரல் கொடுத்தாங்க. சமுதாய அமைப்புகள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சாங்க. தமிழக தமிழ் உணர்வுல எல்லா தமிழ் சமுதாய மக்கள் சோசியல் மீடியா மூலமாக எல்லாம் மூலமாக அவங்கவுங்களுடைய எதிர்ப்பான குரலை அவங்க வந்து
ஆதரவு எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதுனால தான் இவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துல ஒரு போலீஸ்காரங்க மேல எஃப்ஐஆர் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நாங்க நம்புறோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், எங்களுடைய கஷ்டத்தை அவங்களுடைய கஷ்டங்களா உணர்ந்து எங்களுக்காக போராடின எல்லா மக்களுக்குமே நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். அது மட்டும் இல்லாம இந்திய தேசம் முழுவதும் வெளிநாட்டுல உள்ள மக்கள் கூட, வெளி தேசத்துல உள்ள எல்லா மக்களுமே இந்த ஒரு காரியத்தை அவங்க கையில எடுத்து எங்களுக்காக குரல் கொடுத்தாங்க. அது அவங்க எல்லாருக்குமே நாங்க இந்த நேரத்துல நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஏன்னா ஆனா இன்னும் காரியங்கள் இருக்கு, அதை வந்து வேகமா முடிக்கணும். ரொம்ப நாள் இருக்காம ஒரு 90 days அது வந்து நீதித்துறை அதை எங்களுக்கு செய்வாங்கன்னு சொல்லி நாங்க நீதித்துறையை நம்புறோம். அரசாங்கமும் நீதித்துறையும் இனிமே இதே போல ஒரு காரியம் நடக்காத அளவுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எங்களுக்கு செஞ்சு தரணும்னு சொல்லி நாங்க கேட்கிறோம், செய்வாங்கிறதையும் நாங்க நம்புறோம். அதுக்கு பிறகு நீங்க எல்லாருமே நம்ம எங்க ஊரு சுற்றுப்புற மக்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் எங்களுக்காக போராட்டங்கள் நிறைய நான் நிறைய தூத்துக்குடியில எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அமைப்புகள், சமுதாய அமைப்புகள், ஜாதி மதம்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே மனிதநேயத்தோட வந்து எங்களுக்காக வந்து போராடினாங்க. எல்லாருக்குமே நன்றி. ஒரு லேடி காவலர் அவங்க வந்து மனிதநேயத்தோட அவங்க வந்து எங்களுக்கு அது அவங்களுடைய சாட்சி வந்து ரொம்ப ஒரு அந்த லேடி அவங்க காவலருடைய சாட்சி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட், அதுதான் ஒரு திருப்புமுனை மாதிரி அமைஞ்சது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி நேரம். ஏன்னா அவங்க தைரியமா வந்து இல்ல ஒரு நியாயம் கிடைக்கணும் அந்த குடும்பத்துக்கு நினைச்சு அவங்க வந்து அவங்க சாட்சி சொன்னாங்க. அந்த அவங்க ஒரு கண்டிப்பா ஒரு பெண்ணா இருந்ததுனால அவங்க நினைச்சிருப்பாங்க, ஐயோ நம்ம கண்டிப்பா நம்ம மனித நேயத்தை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க வந்து எங்களுக்கு சாட்சி சொல்லி திருப்புமுனையா இருந்தாங்க. அவங்களுக்கு நேரத்துல நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது போல மீடியாவில் மீடியா மீடியாவை தான் நிறைய எல்லா மக்களுக்குமே தமிழகம் உலகம் முழுவதும் கொண்டு போனது மீடியா தான். மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக அரசாங்கம் நாங்கள் அரசாங்க நீதித்துறைக்கு வைக்கிற ஒரே கோரிக்கை இனிமே இன்னொரு ஒரு குடும்பத்துக்கு நடக்கக்கூடாது. எங்கள் அம்மா அழுதுட்டே இருக்காங்க, அவங்களுக்கு படுக்க இருந்தாலே அதை தான் யோசிக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, மைண்ட் ஃபுல்லாக அதுதான் ஓடுது. அப்போ அவங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க. எங்களுக்கும் எங்க சகோதரன் நான் நினைக்கிறேன் அப்பா இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், என் தம்பி இருந்தா இந்நேரம் எப்படி இருக்கும். அதே போல அந்த பாதிப்போ ஒரு இழப்போ எவ்வளவு என்ன செஞ்சாலும் என்னுடைய தகப்பனார் உயிரோ இனி என்னுடைய சகோதரன் உயிரோ வரப்போறதில்லை. ஆனா இதே போல இன்னொரு ஒரு குடும்பத்திலேயோ ஒரு தகப்பனோ ஒரு சகோதரன் இழந்து யாரும் வாடக்கூடாது. அதுதான் எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே முக்கியமா நாங்க நினைக்கிறோம். அதை எங்களுக்கு நீதித்துறையும் அரசாங்கமும் செஞ்சு தரணும்னு சொல்லி நாங்க நம்புறோம். செய்யணும், செஞ்சு தருவாங்கிறதையும் நாங்க நம்புறோம்.